ஹாய் கைஸ், வெல்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பிரவீனா மேரி. என் பேர் பி சரண்கார்த்தி. ஹரிஷ். குட். ஸோ சொல்லுங்கள், ஏஎஸ்ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்கள் கேமை டெவலப் பண்ண எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு? ஏஎஸ்ஆரில் லைட்டிங்லாம் ரொம்பவே பிரைட்டாக இருக்கும், அதனால் வந்து எங்களுக்கு ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிந்தட்டிக் மேட் இருக்கனால எங்களுக்கு ஸ்லிப் ஆக மாட்டுது ப்ராக்டிஸ் பண்ணும்போது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரால் நாங்கள் நிறையவே டைட்டில்ஸ் வின் பண்ணியிருக்கோம். தட்ஸ் கிரேட். சொல்லுங்கள், நீங்கள் என்ன டைட்டில்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க? சென்னை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நான் வந்து அண்டர் 15 வின்னர் அப், அப்புறம் அண்டர் 17 ரன்னர் அப், அண்டர் 19லேயும் செமிஃபைனலிஸ்ட். தட்ஸ் கிரேட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஏபிஎல் டோர்னமெண்ட் இந்த யங் ஏஜில் உங்களை வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக எடுத்து உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாம் நடந்துகிட்ருக்கு, நீங்கள் எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க இதுக்காக? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோடய கேப்டன் கோச்சும் ஓனர் வந்து தேங்க் பண்ணோம் என்னை மேட்ச்சில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். இது ஏபிஎல் டோர்னமெண்ட்டால் ஒரு எல்லா பிளேயர்ஸும் விளாட்றதை பார்க்கறதுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கும், சீனியர்ஸ்லேருந்து நிறையா கற்றுக்கலாம். ஸோ இன்னும் நிறையா பண்ணலாம். சூப்பர், வெல் கீப் இட் அப். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஏஎஸ்ஆரில் கோச்சஸ் உங்கள் கேமை டெவலப் பண்ண எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கோச் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க கேம் டெவலப் பண்ணுறதுக்கு. மூமெண்ட், அப்புறம் நிறைய மூமெண்ட்ஸ், அப்புறம் மூவ்ஸ், அப்புறம் டாஸ் ட்ராப், அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவங்களால வந்து எங்களை கேமை வந்து ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ண. ஒரு சில டிப்ஸும் சொல்லுவாங்க, கேம் வாட்ச் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கூட அவங்கள ஹர்டில்ஸ் அந்த மாதிரி ஃபிட்னஸ்லாம் தரதுனால எங்கள் கேம் வந்து ரொம்ப டெவலப் ஆகுது. கூட காலில் வந்து ஃபிட்னஸ் இருக்குது, அதால் எங்கள் கேம் வந்து ரொம்ப ஈஸியாகவே சீக்கிரமாக டெவலப் ஆகுது. அது எங்களுக்கு சூப்பர். வெல் கீப் இட் அப் கைஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் தி ரெஸ்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட். தேங்க் யூ.